ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்க அப்பா பேர் கூட டானியல் கங்காணி அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா? எங்க அப்பா மட்டும் தான் கிறிஸ்தவ மாறினார். அவங்க பரிசாக அப்பாவுக்கு வந்து ஒரு 20-25 ஏக்கர் கொடுத்தாங்க நாட்டை விட்டு போகும்போது. எங்கள் அப்பா ஜாதகம் கிடச்ச போது இளையராஜா வந்து இந்த ராஜா வந்து பெரிய ஆளாக வருவான், ரொம்ப நல்ல உலகம்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பேர் இருக்கும். எனக்கு இதே மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அதில் ஒரு வார்த்தை அப்படி வந்துச்சு, என்ன அறியாமல் வார்த்தை வச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்க அந்த படம் மட்டும் வந்துச்சு. அவர் பாடினோன்னா கைதட்டுறாங்க, அவர் பாடினா அழுகுறாங்க, அவர் சொன்ன பேசுனா அவங்க வந்து சிரிக்கிறாங்க. தூங்குறவங்க குழந்தைய அப்படியே போட்டு தோளில் போட்டு அங்கே வருவாங்க, சாதம் ஊட்டுறவங்க அங்கே வருவாங்க, சில பெருசுங்க வந்து இப்படி தலை வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருக்கோம், அவங்க பாட்டை கேட்டுட்ருக்கோம். எங்கள் பாஸ்கர்னா தபலா வச்சுப்பார், தபலா வச்சுப்பார், நானும் அண்ணனும் பாடுவோம். இதை வந்து ஜனங்கள் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் ட்ரிங்க்ஸ்னால வந்த ப்ராப்ளங்கள் கொஞ்சம் அதிகம். அவர் வந்து கச்சேரிக்கு ஒத்துக்குவார், ஆனால் தண்ணி அடிச்சுட்டு அன்னைக்கு புறப்பட வேண்டிய அன்னைக்கு புறப்பட சொல்லண்ணே, இன்னும் இந்த ஆட்சி என்ன செய்து மாநிலம் கொண்டாடுது கண்டே. துணியை போட்டு பின்னால் முதுகு முதுகு ஒட்டிட்டு இருக்கோம். சாம்பார் நிறுத்தப்பட்டது எங்களால் தான். சாம்பார் நிறுத்தப்பட்டது, சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தனியாக வாங்கவும் சொல்லி போடுறோம். அதை கொண்டு வந்த பெருமை எங்களுக்கு தான். அன்னைக்கிலிக்கு முன்னால் நிறைய தோல்விகள், ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வருவாங்க, யாராவது புதுசாக படம் எடுக்கிறதுக்கு மியூசிக் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் போய் பாதி ரெக்கார்டிங் வாசிச்சுட்டு இருப்போம், அவங்களுக்கு பணம் இருக்காது, ப்ரொடக்ஷன் மாதிரி ஓடிடுவோம். அவ்வளோதாங்க பேமெண்ட்டை. ஒரு படத்துக்கே வந்து இளையராஜாவுக்கு 20,000 ரூபா சொல்கிறேன்னா, இளமை ஊஞ்சலாடுறதுக்கு 7,500 ரூபா கடனுக்கு பொத்துக்கிட்டு வருது கோவம். மறுநாள் போய் நான் ரெக்கார்டு தேட்டில் கல்யாணம் ஆச்சு. அப்போ ஜி கே காங்கிரஸ் வந்தார், என்னடா வெளியே நிற்கிறேன் என்னன்னா, இல்லைண்ணா என்ன கிட்டார் ரசிச்சு வெளியே போச்சுட்டு அந்த படம் ஒன்று புக் ஆச்சுல, அது பேப்பரில் நியூஸ் பார்த்ததும் வந்து நீ வா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு போய் எல்லாரும் பண்ணாலும் ஏடா. பட்டுப்புலன் ஆவாசித்து பால்மலை சொல்லி வந்த கட்டி தமிழே, கவிதை பெருஞ்சுவியை எட்டு திசை மேல் வளர்த்த சின்ன மகள், உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியணி. அன்பிற்கினி ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய இசையின் திசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு இசைக்கலைஞனை அழைத்து வந்து அவங்களோட நிறைய விஷயங்களை பேசுவது தான் நம்மளுடைய நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்திருக்க நபரை பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் வாய முன்னே அவர் பேச ஆரம்பித்தேன்னா கடகடன்னு பேசிகிட்டே இருப்பார் சார். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், ஒரு லிவிங் லெஜெண்ட். சாரை பேட்டி எடுக்கிறது வந்து எனக்கு நிஜமாலுமே இந்த லைஃப்பில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கங்கைமரன் சார் வணக்கம். சார் உங்களை கதாசிரியர்னு சொல்கிறதா, இல்லை இயக்குனர்னு சொல்கிறதா, எழுத்தாளர்னு சொல்கிறதா, இசையமைப்பாளர்னு சொல்கிறதா, இசைக்கலைஞர்னு சொல்கிறதா, எல்லா கேட்டகரியிலையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். உங்களை பேட்டி எடுக்கிறது நிஜமாலுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நீங்கள் எங்கள் ஷோக்கு வந்தது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, நான் சார் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கூட பேசும்போதெல்லாம் கூட ஒரு சின்ன இரும்பல் வந்தால் கூட அம்மா அம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் கடவுள் பேரை சொல்லுவோம், அப்பான்னுவோம். பட் சார் அவங்களுடைய அம்மா அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சின்னத்தாய் அம்மா பற்றி சொல்லணும்னா, உங்களை வீட்டில் பார்த்தபோது கூட வீடே ஒரு அமைதியான வீடு. அந்த அதில் அந்த அம்மாவுடைய படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தெய்வீகமாக இருந்தது. உங்கள் வீட்டில் அந்த அம்மாவோட படத்தை பார்க்கும்பொழுது உங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும், என்ன சார் சொல்லுவீங்க? அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா எங்களை வந்து மியூசிக்கில் இன்றைக்கி இளையராஜான்னு ஒருத்தர் இருந்திருக்க முடியாது, கங்காமரன் ஒருத்தர் இருந்திருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பாடம் சும்மா பாடிட்டு இருக்கும்போது ஏன் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கேன். மற்றபடி எப்போ பாரு கத்திக்கிட்டு வீட்டில் உட்காந்து பாடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அம்மா கிடையாது. எங்கள் அண்ணா பாடுவார், அப்போ அவ்வளோ வரதராஜன் தான் பாடுற. அப்போ நாங்களும் இப்படி பாட சொன்னால் நல்லா இருக்குப்பா, ஏன் இந்த ராஜா கூட்டு பாடுவையே அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லோரும் செய்வோம். எங்கள் அண்ணன் பாவலர்லேருந்து நாங்கள் வரையும் அப்போ இந்த கிடைச்ச வாழ்க்கை சரி எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து ஓகே பண்ண ஒரு சமாச்சாரங்கள் தான். அவங்க தான் பாட வச்சாங்க, அவங்க தான் வந்து எல்லாம் எல்லாம் வாழ்க்கையில் எனக்கு பொண்ணு பார்த்து நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணோம் கரெக்டாக அது கரெக்டாக பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டாங்க. அது அந்த மாதிரி சமாச்சாரம் ஒவ்வொரு விஷயமும் எங்கள் அம்மாவை நினைக்காமல் எங்கள் அம்மாவை தொழாமல் இந்த எந்த விஷயங்களும் நாங்கள் நடத்துகிறது இல்லை. அது என்னமோ வாயில் அப்படி ஆயிடுச்சு. அம்மா அம்மா தான் அவர் ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? அவங்க தான் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகினா நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இளையராஜா மற்றும் கங்கைமரன் பாவலரோடதுலேருந்து எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து மாற்றப்பட்டுட்டாங்க இந்துக்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் அப்பா பேர் கூட டானியல் கங்காணி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள்லாம் கிறிஸ்தவர்களா? எங்கள் அப்பா மட்டும்தான் கிறிஸ்தவராக மாறினார். காரணம் என்னென்னா ஒரு வெள்ளக்கார துறையிட்ட எஸ்டேட்டு இன்சார்ஜாக இருந்தாங்க அவங்க. அப்போ இருந்தபோது எங்கள் வீட்டில் ஒரு படம் இருக்குது. அந்த வெள்ளக்கார துறையில் அப்பா வந்து உட்காந்துருப்பாங்க, பேட்மிண்டன் வச்சுட்டு பேட்மிண்டன் பேட் வச்சுட்டு பக்கத்தில் இருந்த வெள்ளக்கார துறைகளாக இருப்பாங்க, பின்னல் அடுத்தவங்க இருப்பாங்க. அப்படி முக்கியமான மரியாதை கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் அப்பாவை டிஎஸ் ஸ்டேட்டில் அங்கே வச்சுருந்தாங்க மேலே. அந்த டிஎஸ் ஸ்டேட்டுக்கு பொறுப்பை அப்பா தான் கங்காணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய அதிலே முக்கியமான எல்லா கங்காணிகளுக்கும் ஒரு மேற்பட்ட கங்காணியாக இருப்பார். இவரும் அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் விளையாடுற அளவுக்கும் இருந்ததுனால உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ தான் எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்கீங்களே மதமாற்றம் 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 இல்லை, அவருக்கு வந்து அவர் பிடிச்சி போச்சு. அவங்க வந்து செய்கிற செய்கை மற்றவங்களுக்காக செய்கிற உதவிகளும் அவங்களுக்கு அப்பாவுக்கு செஞ்ச உதவிகளையும் பார்த்துட்டு அவங்க பரிசாக அப்பாவுக்கு வந்து ஒரு 20-25 ஏக்கர் கொடுத்தாங்க நாட்டை விட்டு போகும்போது. அதில் எங்கள் அண்ணன் நாடகத்தில் அழிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஆமாம், அந்த மாதிரி இருந்ததுனால அப்பா மட்டும் இதாக வேறு ஞானஸ்தானம்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்தெல்லாம் யாருமே வாங்கலை. பேர் வைக்கும்போது இளையராஜாவுக்கு வந்து ஞானதேசிகன் சொல்லி வச்சாங்க. ஞானதேசிகன்றது ஒரு சர்ச்சில் போய் உட்கார வச்சோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எங்கள் ஊரில் ஒரு சின்ன சர்ச்சு, அது எங்கள் அப்பா அப்பா பார்த்தா கட்டப்பட்ட ஒரு சர்ச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. தவிர நாங்கள்லாம் கிறிஸ்டின் ஆகலை. கிறிஸ்டின் ஆகலைன்னா எங்களை கொண்டு போய் அதில் போய் இப்போ கிறிஸ்டின் சேரு இவன் பேர் மாற்றிக்கோ ஜார்ஜ்னு மாற்றிக்கோ இவன் இப்போ இவன் ஜேம்ஸ்னு மாற்றிக்கோ அப்படின்லாம் எங்களுக்கு யாருக்குமே கொடுக்கலன்னு இல்லை. என் பொண்ணுக்கு வந்து இப்போ மேரின்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வரதராஜன் தெரியும் உங்களுக்கு, விஷ்ணு வரதராஜன். ரெண்டாவது கமலம், கமலம்னு தெரியும் உங்களுக்கு கமலம் கமலம். மூணாவது பத்மாவதி, நாலாவது பாஸ்கர், அஞ்சாவது ஞானதேசிகன். அஞ்சாவது டைமில் தான் அண்ணன் அப்பா இதாக இருப்பார். இளையராஜாவுக்கு முன்னால் தான் கிறிஸ்டின் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறார். அதனால் அவருக்கு ஞானதேசிகன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் ராஜாராஜான்னு கூப்பிட்டு ராஜா ராஜான்னு ஆச்சு. அதுக்கப்புறம் அமர்னு நான் வந்தேன். எங்கள் அம்மா பேர் சின்னத்தாய் சின்னதாய். அப்படி எல்லா பேர்களுமே அப்படி இருக்கிறனால எங்கள் அப்பா மட்டும்தான் அந்த அடையாளத்துக்கு அந்த கிறிஸ்டின் இருக்கிறதுனால. ஏதோ ஒரு ஜோஷியம் பார்க்குற ஒருத்தர் அம்மா கூப்பிட்டு வந்து பார்த்து அப்போது வந்து அந்த ஜோஷியக்காரர் சொன்னது அந்த மாதிரி இவன் தான் பெரிய ஆளாக வருவான், இவனை வச்சு தான் அந்த குடும்பமே. அது என்ன சார் அது? அப்பா அம்மா ஊரில் அந்த சந்தனம் சந்தனம் சொல்லி ஒருத்தர் அவங்க திருவள்ளுவர் வம்சம் அவங்க தான் எங்கள் ஊரில் வந்து அப்போ தோளில் இதெல்லாம் போட்டு இருப்பாங்க இல்லைங்களா எல்லாம் எடுத்து. அவங்க வரவங்க நானும் போய் சொந்த உட்காந்து பார்ப்பேன். பார்த்தா எல்லாம் பழங்களும் சொல்லுவாங்க. அப்போ வந்து நாம் விளையாட்டை கேட்பேன். அப்போ வயசு என்ன ஒரு 7, 8, 9, 10 தான் இருக்கும். அண்ணாக்கு எல்லாம் சொல்லுவேன் நல்ல ஜாதகமாக இருந்தது. அப்போ எங்கள் அப்பா வந்து ஜாதகம் கணிப்பார். ஓகே, எங்கள் அப்பா ஜாதகம் கணித்த போது இளையராஜா வந்து ராஜா வந்து பெரிய ஆளாக வருவான், நல்ல உலகம்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பேர் இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு வாக்குப்பொலிதம் உண்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்காரு. வாக்குப்பொலிதம்னா நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து இளையராஜா வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னா டேய் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் நீ ஏதாவது தடக்கடை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். அவ்வளோ பயம் இருக்கு. அதான் ஆனால் நான் வந்து நான் பேசாமல் இருப்பேன், என்னடா ஒன்றும் சொல்லலை அப்படின்னா நீ தான் ஒன்றும் சொல்ல வேணாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்பார். கேட்டால் எனக்கு என்னமோ அது வந்து சரியாக வர்ற மாதிரி தெரியல. ஒரு சொல்லுவோம் படங்கள், அந்த படங்கள் பேரெலாம் சொல்லக்கூடாது. அது என்னமோ சரியாக இருக்கிற மாதிரி தெரியல அவங்களுடைய தோற்றம்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா அந்த படம் நடக்காது, அந்த படம் வெளிவராது. பெரிய இந்தியாவில் பெரிய ஆர்டிஸ்டோடைய படமே பார்த்து சொல்லிட்டுருக்க அந்த படம் மட்டும் வந்துச்சு ஒரு வாரம் ஓடிச்சுன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. அதில் ஒரு வார்த்தை அப்படி வந்துச்சு, என்ன அறியாமல் வார்த்தை வந்துச்சு. நிஜமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஸ்டார் இன்றைக்கி இந்தியாவில் பெரிய ஸ்டார். பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துச்சு ஒரு வாரம் கூட ஓடலை. அண்ணா அதை சொல்கிறாரு, ஏன்னா அவங்க போய் இப்படி திட்டுறாங்க. அது மாதிரி எனக்கு வாக்குப்பதிவு உண்டுன்னு சொல்லி அந்த ஜோஷியர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ணா வந்து
இளையராஜா வந்து உலகமெல்லாம் பேர் வாங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ முதல்ல ஏதாவது அட்வான்ஸ் கையில் கொடுங்க, எங்களுக்கு பணம் வந்தோம் நான் உங்களுக்கு திருப்பி தரோன்ற மாதிரிலாம் கலாட்டாக விட்டுருப்பேன் நான். அந்த மாதிரி ஜாதகம்ன்றது ஒரு பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிஜமாகவே அதில் சொல்லப்பட்டது அத்தனையுமே எங்களுக்கு நடந்துட்டுருக்கு. இந்த சின்ராசு பாட ஆரம்பிச்சிட்டான் ஊர் தூங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து முதல் முதலாக லைஃப்பில் நடந்தது யாருன்னா உங்கள் ஃபேமிலிக்கு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணைபுரத்தில் இருக்கும்போது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பாட்டுக்காரங்க தான், பாட்டுக்காரங்கன்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரங்க நாங்களாம். அது இல்லாமல் என்னென்னா, அண்ணன் வந்து பாவலர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இப்போ சிங்கர். அவர் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மிக பிரபலமானதுக்கு இன்றைக்கி அடித்து சொல்லுவான், நேரடியாக சொல்லுவான். அந்த கட்சி அவ்வளோ பிரபலமானதுக்கு கூட்டத்தை சேர்த்து அந்த ஜனங்களை கேட்க வைத்து அந்த கொள்கைகளை தெரிய வைக்கிறதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தா எங்கள் அண்ணன் பாலவரதராஜன். அது அவங்களே ஒத்துக்குவாங்க. இப்போ வீட்டில் வந்து கூட என்கிட்ட பேசுவாங்க, அப்பா உங்கள் அண்ணன் பண்ண சேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு 52-ஆ என்னன்னு தெரியல 52 வருஷம். அப்போ வந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயித்தா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் 3000 பேர்மேடு தேர்வுக்கூடத்தில் இப்போ எலெக்ஷன், ரோசம்மா புன்னூசுங்கிறவங்க அதில் வந்து வேட்பாளராக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இருக்காங்க. பிரச்சாரத்துக்கு இல்லைன்னா அண்ணன் பாடுவாங்கன்றது ஐ மாயாண்டி பாரதி அப்படிங்கிறவருக்கு தெரியும். கம்யூனிஸ்டெலாம் ஒரு நல்ல மனுஷன், அருமையான மனுஷன், சுயநலமாக ஒரு ஆள். அவர் வந்து என்ன பண்ணார், வரதா நீ வா நம்ம போகலாம், நம்ம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். போயிட்டு கச்சேரிக்கு போனால் ரெண்டு பாட்டு பாடணும்னா அண்ணன் இப்போ பாட ஆரம்பிச்சிடும். பாட ஆரம்பிச்சிடும் அங்கங்கே டிஎஸ்டியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அண்ணனுடைய பாட்டுக்கு அவ்வளோ ஈர்ப்பு சக்தி. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகளை சொல்லி பாடினார்னு சொன்னால் அது மாதிரி வேற அழ வைக்கிறதோ அவங்க வாழ்க்கை அவங்களே சொல்லி பாடும்போது என்னத்துக்கு வந்து இங்கே மாட்டிட்டு முழுகிற நம்மளாம், நமக்கெல்லாம் விடுதலை கிடையாது, நமக்கெல்லாம் இது கிடையாது, நம்மளாம் எழுதி கொடுத்துட்டோம் வாழ்க்கையை இவங்களுக்கு, இவங்களோட தான் வாழ்ந்தாகணுமான்னு அண்ணன் சொல்கிற சொல்ல ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னான். அவ்வளோ இருக்கும், அவ்வளோ புரட்சிகரமான ஆள். அந்த கூட்டத்தை கூட்டி எல்லா இடங்கள்லையும் ஜீப்பில் பாடிட்டு அவர் போய் ஓட்டு சேர்த்தவர் டாட்டா. அந்த தேர்தலில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து சேம் ஆகிறார். 3ஆறில் வந்து பாராட்டு விழா கூட்டம், பாராட்டு விழா கூட்டம் நிற்குதா எக்காச்சக்கமான கூட்டம். அவர் வந்து நமஸ்காரமான எல்லாருக்கும் நல்லா இருக்கு, ஒரு சந்தோஷம். இவட யாரானு பாவலர் வரதராஜன்னார் ஃபஸ்ட்டு. வா ஒரு சிஎம், ஆமாம் சிஎம் ஆக போகிறார். இப்போ எவட பாவலர் வரதராஜன் யாரானுன்னா அண்ணனை தேடி பிடிச்சாங்க. ஏய் வரதராஜன் அண்ணனை பிடிச்ச மேட்டில் கொண்டு தான் இந்த சக்ஸஸ் அண்ணன் எல்லாம் வந்து இவருக்கானும் அப்படின்னு சொல்லி போட்டு மாலையை போட்டு அண்ணனுக்கு வந்து மரியாதை பண்ணாங்க. அந்த மாதிரி பாட்டுக்காரங்களாக இருந்ததுனால அதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஆசை வந்தது, கொஞ்சம் பாடலாம் அப்படி அப்படின்ட்டு. அம்மா ஏன்னா அண்ணன் வாங்குறாங்க, அவர் பாடினோடனே கை தட்டுறாங்க, அவர் பாடினா அழுகுறாங்க, அவர் சொன்னால் பேசுனா அவங்க வந்து சிரிக்கிறாங்க, அழுகிற விஷயங்களை சொன்னால் அழுகுறாங்க. இந்த எல்லா உணர்ச்சிகளும் ஒரு சினிமா மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மகா கலைஞர், அந்த மாதிரி கலைஞர் இன்னைக்கு வரைக்கும் மேடை பாடகர்களில் கிடையாது. அண்ணன் வந்து பாடுவாங்க, அப்போ வந்து அதுக்கு வேறு ஆட்கள் அவசியம், அது பெரிய கதை. அது இன்னொருத்தக்க வாசிட்டு தான் அவங்க வாசிக்க முடியாத இருந்தாலும் இளையராஜா திட்டத்தட்டமாக ஹார்மோனியம் வாசி அதுக்கு அடி வாங்கி ஏடா ஹார்மோனியத்தை தொட்டை அப்படின்னு சொல்லி அடியெல்லாம் வாங்கியிருக்காரு. வாங்குறோன்னா அண்ணனுக்கு தெரியாமல் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணி வருது பாட்டுக்கு திட்டத்தனமாக பாடத்த இது பண்ணதில் நான் மாலை பொழுது மயக்கத்தில். அப்போ வந்து அண்ணன் வந்து முதல்ல அண்ணனுக்கு சின்ன வயசில் எல்லாருக்குமே குழந்தை வயசு பெண்கள் வயசு தான் இருக்கும். அதனால் வந்து அண்ணனை கூப்பிட்டுட்டு மாயவரத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் வந்து இளையராஜாவும் பாவல வரதராஜனும் பாடினாங்க. கூட்டம் அப்படி 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தலைவர்கள்லாம் உட்காந்து கேட்டுருக்காங்க. அண்ணன் பாடுறதில் மெய் மறந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. இளையராஜாவும் அண்ணன் பாடினாங்க. இளையராஜா போட்டு ஒரு ஃபுல் பேஜ் அந்த பத்திரிக்கை கூட இருக்குது வீட்டில், இளையராஜா பாடின அந்த இதை. அதுக்கப்புறம் அவர் வயசானோன்னா தொண்டை கட்டி போயில அவர் அனுப்பிச்சு என்ன கூப்பிட்டாங்க பாடுறதுக்காக எடுத்துட்டு. நான் பாடி அருமையெல்லாம் பாம்பேலாம் போய் பாட்டு வந்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் மொதல் முதல்ல பாடினது இங்கே கோகலே ஹாலில், எங்களுக்கு ரிஹர்சல் மாதிரி. அதாவது இவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டி பாரதி என்ன பண்ணார், இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்டெல்லாம் கூப்பிட்டு கோகலே ஹால் இருக்குல்லையா அந்த அரமணக்கு வரந்துடல, அதில் வந்து எனக்கு வந்து எங்களை வந்து பாட சொல்லி அங்கே வந்து கட்சி ஆட்கள்லாம் வச்சு கேட்குறாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் பாடுறேன். இந்த பப்ளிக் மீட்டிங்கில் சும்மா பர்சனல் ரிஹர்சல் ரிஹர்சல் மாதிரி இல்லை. அதாவது ஒரு 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 டெஸ்ட்டு பண்ணுவாங்களே ஒரு அந்த மாதிரி கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடிஷன் மாதிரி
வச்சு கேட்டாங்க. கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரின்ட்டு அன்றைக்கி கிளம்புறோம் பாம்பேயில் கச்சேரிக்கு. இப்போ பாம்பே நிகழ்ச்சிக்காக தான் வந்தோம். அங்கே தங்கியிருந்தது ராயப்பேட்டையில் அந்த சீனிவாச கோவில் தெரு, சீனிவாச பெருமாள் கோவில் தெரு. அதில் இப்போ கோயில் பக்கத்தில் ரெண்டாவது இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாயாண்டி பாரதி வீடு இவ்வளோ தான், இத்தனை இவ்வளோ தான் இருக்கும். இதுக்குள்ளே மாயாண்டி பாரதி அவங்க ஒய்ஃபு அண்ணா இத்தனை பேர் நாங்களாம் வெளியே படுத்துக்குவோம். இத்தனை பேர் அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே வெளியே நின்று தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு அப்படி பார்மையான வாழ்க்கை, சாதாரணமையான வாழ்க்கை. அப்படி இருந்தோம். அப்படியே அங்கே சுற்றுறது இதெல்லாம் சுற்றுறது நான் என்னென்னா அப்படியே அப்படி தேடி போய் இங்கே தான் பக்கத்தில் எம்ஜிஆர் ஆஃபீஸ் இருக்கான், இன்னொன்று எம்ஜிஆர் ஆஃபீஸை போய் பார்க்குறது, வெளியே நின்று அப்படி பார்க்குறது, சிவாஜி ஆஃபீஸ் பார்க்குறது அப்படி வெளியே பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதிரி தான் நமக்கு பக்கத்தில் நடிகர்களே அந்த மென்டாலிட்டி, நடிகர்கள் யார் இருக்காங்க அது இதுதான் தேடல் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது நமக்கு ஒரு விஷயமா இருந்தது. அப்படி போனோன்னா சென்ட்ரல் ட்ரெயினுக்கு ஏறுறதுக்காக சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறோம். சென்ட்ரல் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்தோடனே ஒரு ஆள் ஓடி வர்றாரு. ஓடி வந்து மாயாண்டி பார்த்துட்டு ஏதோ சொல்கிறாரு. மாயாண்டி பார்த்து உடனே ஐயோ ஐயோன்றது அழ ஆரம்பிச்சார். என்னாச்சு என்னாச்சு கேட்டோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தம் இறந்துட்டு பட்டுக்கோட்டைனா எங்களுக்கெல்லாம் உயிர். அவர் பாட்டு இன்றைக்கி எந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு பண்ண படமாக வரும் அந்தளவுக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. இது போயிட்டார். போனோன்னா எதுக்கு ஞாபகம் எனக்கு வருதுன்னு சொன்னால் நான் பாட போனதுக்கான ஞாபக சக்தி அது ஒரு அடையாளக்கல். பட்டுக்கோட்டை கலாசத்தில் என்றைக்கு அவர் மரணமானாரோ அன்னைக்கு அன்றைக்கி நான் வந்து புறப்பட்டு கிளம்புறோம், பாம்பேக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். அந்த இடத்துல தான் சென்னையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாயங்காலம் ஆனால் நாங்கள் ஹார்மோனி எடுத்து வச்சு நான் பாடிட்டுருப்பேன். நான் சோல சாங் சுசிலாம்மா பட்டாலைய மணியின் ஓசையை நான் கேட்டேன். ஜனங்கள்லாம் ஒருத்தராக வந்து அப்படி உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் அண்ணன் வந்துடுவாங்க. அண்ணன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா சாதம் ஊட்டுறதுக்கு ஆள் நீங்கள் இப்போ சொன்னீங்களா அதே சுச்சுவேஷன் தான். நாங்கள் சொன்ன சுச்சுவேஷனில் தான் எடுத்தான் போவோம். எங்கள் சுச்சுவேஷன் தான் அது. தூங்குறவங்க குழந்தைய இப்படி போட்டு தோளில் போட்டு அங்கே வருவாங்க. சாதம் ஊட்டுறவங்க அங்கே வருவாங்க. சில பெருசுங்க வந்து இப்படி தலை வச்சுட்டு இப்படி படுத்துட்ருக்கோம் அவ்வளோ பாட்டை கேட்டுட்ருக்கோம். நாங்கள் பாடுற பாட்டெல்லாம் போய் அவ்வளோ மெலடி சாங்காக இருக்கும். உலவும் தெல் அண்ணா அண்ணா பா வாசிப்பார் முரல வாசிப்பார் எங்கள் பாஸ்கர்னா தபலா வாசிப்பார் தபலா வாசிப்பார். நானும் அண்ணனும் பாடுவோம். இதை வந்து ஜனங்கள் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் தோழியிலே அட வந்த வானத்தின் விளக்கே. வாழ்க்கை தான் சினிமா, சினிமா ஆயிடுச்சு. அந்த சினிமாக்கள் தான் எங்கள் வாழ்க்கை. அப்படியே சென்னை அந்த சினிமாவால் தான் எங்கள் வாழ்க்கை. அப்படியே சென்னை பக்கம் வந்தால் எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் இந்த பொன்னுசாமி ஹோட்டல் கேரியர் சாப்பாடு அது எப்படி சார் இருந்தது? ஐயோ அப்பா அப்பாவா கஷ்டங்கள் தான் சார், கஷ்டங்கள்னா. நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய வெளியே அண்ணாவனோட கச்சேரிகளுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். பவர்களோட நிகழ்ச்சிகளுக்கு எல்லா ஊர்லேயும் நிகழ்ச்சி நடக்கும். நாங்கள்லாம் சேர்ந்து போய் பாடுறது வழக்கம். அப்போ நான் தானே பெண் குரலில் பாடுறேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் நல்லாயிருக்கும் சார். அதாவது என்னண்டே நாட்டுக்குள்ளே கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது, சொல்லண்ணே இன்னும் இந்த ஆட்சி என்ன செய்து, சோத்துக்கு சோசலிசபாணி எந்த ஆனது, தேனாரும் பாலாரும் பெருக்கெடுத்து ஓடும் என்று அன்று கூறி, சிறைச்சாலை அடக்குமுறை மறுக்காமல் ஒப்புக்கொண்டு ஒன்று கூடி, உள்ளம் நிலை கொள்ளாமல் உணுறக்கமோ இல்லாமல் வெள்ளையரை நாட்டை விட்டு விரட்டிவிட்ட பின்னாலும் போட்ட வரி அத்தனையும் பொறுமையுடன் தான் கொடுத்து திட்டம் நிறைவேற்றி வைத்த மக்கள் மனமும் துடிக்குதண்ணே, அணைகள் கட்டியும் என்ன பஞ்சாலை உண்டாக்கியும் என்ன, ஆத்துக்கு பாலங்கட்டி ரோட்டை போட்டோம் என்ன, அணைகள் பல கட்டியதாலே அதிகம் விளைந்ததல்லவா, அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா, அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா. இதுதான் நான் கச்சியில் பாடுற பாட்டு, அண்ணன் பாடுற பாட்டு. இந்த மாதிரி அரசியல் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை வச்சு அவர் வந்து பாடின பாடல்கள் எல்லாமே புரட்சிகரமான பாடல்கள்.
இந்த பாடலாம் நடந்துகிட்ருக்கு, எல்லா விஷயங்களும் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ஸ் மாறி போச்சு, நான் ஆண் குரல் ஆகி போச்சு. அது பக்கத்தில் உட்காந்து டைமிங் போட்டு ஃப்ளூட்டு வச்சுட்டேன். ஃப்ளூட்லாம் ஃப்ளூட் வாசிப்பீங்க சார்? ஃப்ளூட் வாசிப்பேன், கச்சேரியில் ஃப்ளூட் வாச்சு எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல என்னாச்சுன்னா, கொஞ்சம் நம்மளும் வேறு வழி போகணும், இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அண்ணனுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா, அண்ணனுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ்னால் வந்த ப்ராப்ளங்கள் கொஞ்சம் அதிகம். அவர் வந்து கச்சேரிக்கு ஒத்துக்குவார், ஆனால் தண்ணி அடிச்சுட்டு அன்றைக்கி புறப்பட வேண்டிய அன்னைக்கு புறப்பட முடியாது. வரதராஜன் சார், ஓ வரதராஜன் பெரிய இடம். அதனால் நம்மளும் ஒன்றும் சொல்லலாம், அவர்கிட்ட பேச மாட்டாங்க. பாஸ்கர்னா ராஜன் விடுனா தான் இருப்பாங்க. நான் தான் போய் ஏன் இந்த மாதிரிலாம் கிடக்குறீங்க, நான் தான் போய் திட்டிகிட்டு இருப்பேன், நான் தான் போய் திட்டிகிட்டு இருப்பேன், நான் தான் ரொம்ப சகஜமாக பேசக்கூடிய அல்ல, நான் தான் இருக்குது. அப்போ வந்து சரி, இனிமேலுங்கிறது நமக்கு வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சொல்கிறான். எங்களுக்கு முன்னாடி பாரதி ராஜா எங்கள் ஊருக்கு மலேரியா வந்தார். அதோடனே நாங்களாம் சேர்ந்து ஒரே கூத்து பாட்டு பாடுறது, நாடகம் போடுறது, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாடகத்துலாம் அப்போ எல்லாம் மாசிலான் எல்லாம் வேணும் காதலை மகிழ்வோடு மாறி, அவர் ஹீரோ மாநிலம் கொண்டாடுதே கண்டே, துணியை போட்டு பின்னால் அந்த முதுகு முதுகு ஒட்டிகிட்ருக்கோம், பின்னால் ஒரு தென்னை உலைய வச்சுட்டு இப்படி இது பண்ணுவாங்களே, இதே நாடகங்கள்லாம் அங்கே நடக்கும். அப்போ நான் சொன்னேன், என்னத்துக்குன்னு இந்த பாட்டெல்லாம் போடணும், நம்ம அதுக்குன்னு பாட்டு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பாட்டு உருவாக்குறதுன்னா நான் பாட்டு எழுதித்தரேன் சொல்லிட்டு பாட்டு எழுதி கொடுத்து, வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் சொல்லி ஒரு பாட்டு எழுதி. எப்படி சார் நீங்கள் படிச்சிங்களா இந்த பாட்டெலாம் எழுதுறதுக்கு? இப்போ இதை பாட்டை நான் எப்படி படிக்கிறது? எனக்கு வந்து இல்லை, நீங்கள் போயிட்டு பாட்டு எழுதுறதுக்கு ஏதாவது படிச்சிங்களா? எங்கள் அண்ணன், இப்போ எங்கள் அண்ணன் படிச்சு அந்த இன்ஸ்பிரேஷன், அண்ணன் தான் விஷயம், அண்ணன் பெரிய அண்ணன் தான் விஷயம். ஊரில் உள்ளூர் நாடகம் போடுவது, ஏ அமர அதுக்கு பாட்டு எழுது, அமர பாட்டு எழுதுல அந்த நாடகத்தை பண்ணுங்கடா அப்படிப்பார். அவர் உட்காந்து நல்லா அண்ணன் தம்பிகள்லாம் பின்னி எடுக்கிறானுங்கன்ற அந்த சந்தோஷத்தில் இருப்பார் அண்ணா, பெரிய அண்ணன். அதனால் அன்னைக்கு இருந்து என்னாச்சுன்னா, நாடகத்தில் வந்து நாங்கள் சினிமா பாட்டு பாடுறதே கிடையாது. பாரதிராஜா எங்கள் பாட்டை வச்சு தான் அந்த இதுக்குத்தான் இளையராஜா டியூன் பண்ணார். கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் சொல்லி பாடுவார். அதுதான் அதே மாதிரி தானே சார் கண்ணன் ஒரு கை குழந்தையும் நீங்கள் எழுதின பாட்டு தானே சார்? ஆமாம், நான் முருகனுக்காக எழுதின பாட்டு. மூன்று தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமும் முருகனுக்கு கட்டிலடி, நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி, நாளும் அந்த கோவில். இந்த பாட்டை எழுதிட்டு அண்ணாட்ட கொடுத்து இதுக்கு டியூன் பண்ணேன்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு புதுசாக ஏதாவது மெட்டு போனேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு போட்டது தான் அந்த பாட்டு. அப்புறம் இங்கே வந்துட்டு அந்த லிரிக்ஸை மறைச்சிட்டு ஒரு தாலாட்டு மாதிரி வேணும்னு அப்படி போட்டோம். அந்த புறத்தில் மகாராணி கூட என் சின்ன வயசில் நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே புலாமி பித்தன் எழுதினார். அது அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தோடனே தான் இந்த சமாச்சாரங்கள்லாம், ஏன்னா வந்துட்டால் பசி பட்டுருந்தாரே, வேலை இல்லை, வேலையே கிடையாது. பாரதி ராஜாலாம் ஷாக் ஆகிற மாதிரி, அவர் பயனியர் மெட்ராஸ் கம்பெனியில் வேலை பார்த்து, ஆட்டோமொபைல் ஷாப் வந்து எல்ஐசி எல்ஐசி பக்கத்தில் அதில் தான் வேலை பார்த்துட்ருப்பார். நாங்கள் வந்து விழுந்த உடனே அவருக்கு பெரிய பாரமாகி போச்சு. அதுக்கு முன்னால் வந்து அவர் பெட்ரோல் பக்கத்தில் வேலை செஞ்சார், இந்த இதில் வடபழனி வடபழனியில். அப்புறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டுப்போம் சார். கஷ்டம்னா சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு ஒரு வாரம் ஒன்றுமே சாப்பிடாமல், ஒரே ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமோ ஏதாவது ஒரு நாள் மட்டுமோ சாப்பாடு, இட்லி ரெண்டு இட்லியை வாங்கிட்டு வெறும் சாம்பாரை மட்டுமே குடிச்சிட்டு இட்லி அப்படி இருக்கும். ஏ சாம்பார் கொண்டாயான்றது, சாம்பார் நிறுத்தப்பட்டது எங்களால் தான். இட்லி சாம்பார் இருந்தது உடுப்பி ஹோட்டலில். ஆமாம் ஆமாம், சாம்பார் நிறுத்தப்பட்டது. சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தனியாக வாங்கவும் சொல்லி போடுறோம், அதை கொண்டு வந்த பெருமை எங்களுக்கு தான். அந்த மாதிரி இருந்தபோது தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த கஷ்ட காலங்களில் நடந்த ஒரு விஷயங்கள் தான் இது. அவ்வளோ கஷ்டப்படலைன்னா ஒரு மனுஷனால் முன்னுக்கு வர முடியாது, முன்னுக்கு வரலாம். அது அதோடு சேர்ந்தே போய் நாங்கள் போய் ஒவ்வொருத்தட்டே போனோம்னா, அதுக்கு இப்போ இசைக்கலைஞர்களாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் முடிவு பண்ணோம். ஒவ்வொரு மியூசிக்கிட்டே வாசிக்கிறது, நான் கிட்டார் வாசிப்பேன், அண்ணனும் கிட்டார் வாசிப்பார், தேவராஜ் மாஸ்டர், தர்ஷாமூர்த்தி மலையாளத்தில் எல்லா இது, வி குமார், குன்னக்குடி தான், இந்த மாதிரி. அப்புறம் கன்னட மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லா ரெக்கார்டிங் இங்கே தான் நடக்கும். அப்போ அதில் போய் கிட்டார் வாசிக்கிற பணிகளில் இருந்தோம். அண்ணா வந்து ஜி கே தன்ராஜ் மாஸ்டர் பற்றி கேட்கணும். நிறைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அவர் தான், அவர் தான் வெஸ்டர்ன் மியூசிக், அதாவது வெஸ்டர்ன் மியூசிக் இந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது அவர் தான். அவர் தான் அப்போ அந்த காலத்தில் சந்திரலேகாவில் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அதில் வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் தன்ராஜ் மாஸ்டர் தான் பண்ணுது. வெஸ்டர்ன் அப்படியே சிம்ஃபனி மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தர்.
வந்தோடனே கமலா கோரஸ் கமலான்னு சொல்லிட்டு ஹெச்எம்வி கமலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து சங்கிலி முருகனோட நாடகத்தில் எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதில் பாடுறதுக்கு வந்தவங்க நீங்கள் முறைப்படி மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனை கொண்டு போய் தன்ராஜ் மாஸ்டர் சேர்த்தாங்க. அதுதான் அது தொடர்பாக எல்லாருமே என்ன, நானும் அண்ணா மட்டும்தான் அவர்கிட்ட படித்த மற்றவங்களாம் தர்ஷாமதி சுவாமிகிட்ட படித்தவங்க, அவங்க மற்ற பசங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் அண்ணனுடைய பிள்ளைங்க எல்லாருமே அவர்கிட்ட போய் சாப்பாசாக கற்றுக்கணும், அவர் தான் நமக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் குருஜி தான், அவர் சுவாமி தான், அவர் வந்து அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருப்பார் தர்ஷாமதி சார். அவர்கிட்ட போய் கற்றுக்கிறது அதுக்கப்புறம் வழக்கமாச்சு. இளையராஜா தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட போனதுனால தான் இவ்வளோ தூரம் வெஸ்டர்ன் ஆர்கனைசேஷன் அது எப்படி எப்படி வரணும் அப்படி இன்டர்லூட்லாம் எப்படி எப்படி வரணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டவர் அந்த வெஸ்டர்ன் அவற்றை கற்றுக்கிட்டதுனால தான். வேறு போயிருந்தால் அவருக்கு வந்திருக்க சான்ஸ் இல்லை, அது நிச்சயமாக சத்தியமாக சொல்லலாம். அது வந்து பெரிய ஒரு அவரு. ஆனால் அதே தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட படித்த அத்தனை பேரும் அப்படி வரல அது என்னவோ ஒரே எழுத்து இங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு நினைக்கிறேன், இளையராஜாவுக்கு மட்டும். ஸோ பட் ராஜா சாருமே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போக முடியல, அதுக்கப்புறம் அவரே தான் படித்து தானே கிளியர் பண்ணாங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அந்த எக்ஸாம் மட்டும்தான், மற்றபடி எக்ஸாம் வரைக்கும் அவர்கிட்ட போனோன்னா இவர் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு மன தகராறு ஆகிப்போச்சு. பெரிய அதுக்கு பெரிய ஆளாகிட்ட சினிமாவில் இல்லை இப்போ வாசிக்க ஆரம்பிச்சு என்னென்னதே கரெக்டாக ஆரம்பிச்சிட்டார். அதனால் நான் வந்து அதை எழுதி காட்டுறேன் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோல்டு மெடலான்ட்டு அவர்கிட்ட கொடுத்தார். அதில் ரொம்ப ஒரு மைண்ட் திட்டார். அதுக்கப்புறம் உச்சந்தான், அதுக்கப்புறம் அன்னக்கிளி விச்சாச்சு. அன்னக்கிளிக்கு முன்னால் நிறைய தோல்விகள், ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே சார். ஒருத்தவங்க வருவாங்க, யாராவது புதுசாக படம் எடுக்கிறதுக்கு மியூசிக் கூட்டு போவாங்க, நாங்கள் போய் பாதி ரெக்கார்டிங் வாசிச்சிட்ருப்போம், அவங்களுக்கு பணம் இருக்காது, ப்ரொடக்ஷன் மாதிரி ஓடிடுவோம், நாங்கள் ரெக்கார்டிங் நிறுத்திடுவோம். இதே மாதிரி ஒரு நாலஞ்சு படங்கள் நடந்தது. எப்படி சார் அந்த தோல்வியை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த டு பேலன்ஸ் அந்த ஃபெயிலியர் ரொம்ப கஷ்டம்? இப்போல்லாம் அப்படி வர்றதில்லை சார், ஏன்னா வந்து ஒரு கீபோர்டில் இப்போ முடிச்சிடறாங்க. நாங்கள் வந்து எந்த நாங்கள் அந்த நேரத்தில் கீபோர்டெலாம் கிடையாது, ஆட்கள் ரியலாக வந்து வாசிச்சு ஆகணும். அப்போ அத்தனை பேருக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஒரு கீபோர்ட்னால் சரியாக நம்ம தானே வாசித்தோம் இந்த டியூனுக்கு கிடக்கட்டோன்னு சொல்லி விட்டுடலாம். இந்த காலத்தில் யாருமே தோல்விங்கிறது கிடையாது, அவன் தான் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. சத்தத்தை போட்டால் ஆட்டோ டியூனிங்கு ஆட்டோ ஒரு ஒரு பாட்டு நீங்கள் வாசிக்க தொட்டிங்கன்னா இன்னும் வாசிச்சிட்டிங்கன்னா ஆட்டோ டியூனிங் போட்டேன் அதுவே போயிடும், அப்படி வந்துடும். அதே லோவில் வச்சுன்னா அதுக்கு அது ஜிங்கு 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 சிக்கு சிக்கு சிக்குன்றதே வந்துடுது. அவன் அவன் பண்ண மாதிரியே இருக்கும், அது பண்ணிச்சுன்னா அதுக்கு நமஸ்காரம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி அது இப்போ திறமைகளுக்கு பிளேயிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போச்சு. நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் கம்ப்யூட்டர் காலம் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து வீட்டில் சமைக்க வேண்டாம் ஆர்டர் பண்ணால் போகிறோம்னு எப்படி செஞ்சிச்சோ அந்த மாதிரி சமையல் தேவையில்லை. பொம்பளைக்கெல்லாம் சமையல்லாம் என்ன இந்த காலத்தில் போய் கேட்டுட்ருக்கீங்க, பொண்ணுக்கு சமைக்க தெரியவாங்க, அவள் ஒரு ஃபோன் பண்ணான்னா வரிசையாக வந்து நிற்குவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த காலத்தில் சார் கேட்க முடியாது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா, நீங்கள் வேறு அவ சொன்னா 1000 வந்து நிற்கும், 1000 ஐட்டம் வந்து நிற்கும்னு. அப்படியா அப்படின்னா ஆமாம், அவள் ஆர்டர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி காலங்கள் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ராசி இல்லாத மியூசிக் டைரக்டர், அப்புறமும் கூட டப்பா மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் த்ரூனா 16 வயது நிலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சார் ஞாபகம்? என்ன சார் வரணும், நாங்கள் எதுக்கு வந்தோமோ அதை நிறைவேறுச்சு. ஏன்னா பாரதராஜன் முன்னால் வந்துட்டு நான் வந்து இப்போ இது பண்ணோம்னா அப்போ வந்து ஜிகேவும் கிடச்சிட்டு இளையராஜாவும் எங்கள் அண்ணா பாஸ்கர் இப்போ இளையராஜா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அசிஸ்டண்ட்டாக, அவர் டியூன் பண்ணணுன்னா மறந்துடுவார். அதை வந்து அண்ணா நோட்ஸில் எழுதி அதை என்ன பார்த்து டியூன்னு சொல்லணுன்னா அண்ணா அதை பாடி காட்டுவார். இதுதான் நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து பாரதராஜன்னா வந்து நாடகமெல்லாம் போட்டு இருந்தார், நடிகர் ஆகணும்னு தான் அவர் ரொம்ப ஆசை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கூட்டம் வராது, கூட்டம் இருக்காது. மயிலாப்பூர் நாங்கள் தெரிஞ்சவங்களாம் யோ வாங்க சொல்லி காட்டி ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து அவருக்கு என்னென்னா இந்த கண்ணமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 3-4 பேரும் ஒரே தான் சாப்பிட்றது. அவர் என்ன பண்ணார், எனக்கு 2 எக் ஆஃப் ஃப்ரை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏய் எங்களுக்கு என்னோடனே ஏய் போகடா எனக்கு மட்டும்தான் அல்லது, நான் நடிக்கிறேன் எனக்கு மட்டும்தான், காசு இருக்காதுல்ல அதனால் சாப்பிட விட மாட்டார். நோ அதெல்லாம் கிடையாது எனக்கு மட்டும்தான், நான் நடிக்கிறேன்டா மோம் வங்கின்னு இருக்கும் அதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டு 2 ஆஃப் ஆயில் இப்போ அது இதெல்லாம் சாப்பிட்டு அவர் கொஞ்சம் சாப்பிட்டுப்பார். நாங்கள் பார்த்து வர்றேன் அப்படி இப்படி இருப்பாரெலாம் இருக்கும், ஆனால் நடிப்பார், நல்லா நடிப்பார். அதுக்கப்புறம் எங்கள் பாஸ்கரன் தான் அவரும் ரொம்ப போடா வாடா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், டேய்
விளக்கண்டா உனக்கு நடிக்கிறது கஷ்டம்டா, முசிகெல்லாம் நடிக்கிறான் வர்றது கஷ்டம்டா, பேசாமல் நீ தான் உனக்கு கதையெல்லாம் நீங்கள் நாடகம்லாம் நடத்திக்கல, பேசாமல் டைரக்ஷனில் போயிடு. டைரக்ஷனில் எப்படா போகிறது? என்னோடனா ஜிகேவும் கிடைச்சிட்டு சொல்லி இவர் வந்து புட்டநாட்டை சேர்த்து விடுறேன். யார்ட்டே சேர்த்து விடுங்க சொன்னேன், அந்த புட்டண்ணா இருக்கான் அவன்கிட்ட சொல்ல. இப்போ புட்டண்ணா வந்து ஜிகேவும் கிடைச்சிட்டு சமையல்காரராக இருந்தவர் புட்டண்ணா கணக்கா. அதனால் அவர்கிட்ட போயிட்டு போனா புட்டண்ணா அந்த நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன் கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோ. என்னோடனா சரி குருஜி அப்படின்ட்டு சரிண்டு. ஆனால் புட்டண்ணா கலகில் அங்கே ஒரு பெரிய டைரக்டர், ஓ பெரிய டைரக்டர், என்ன படகாது சந்தாரா மாதிரி ஆள். இன்னைக்கு கூட நீங்கள் பாரதி ராஜா படம் பார்த்தீங்கன்னா 16 வயதில் பாருங்களேன், ஃபுல்லாக புட்டனா ஸ்டைல் தான். அவர் எடுத்த இடத்துல தான் எடுத்துருப்பார். இங்கங்கே படம் எடுத்தார், கப்பு பிளப்புன்னு படம் எடுத்தார், இருளும் ஒளியும். அதெல்லாம் எங்கே எப்படி இருக்குமோ ஷார்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ராலி அந்த இது அந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்ச கோயில் அதெல்லாம் அப்படி வரும். அதை அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குருவை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இளையராஜாவுக்கும் மெயினாக மெலடி வந்தது காரணம் ஜிகேவும் கிடையாது. இல்லட்டா அவர் டப்பா மியூசிக்டர் தான் ஆயிருப்பார். ஏன்னா அவர் வந்து மெலடி தான். தேன் சிந்ததேவானம் உன்னை என்னை மலை கன்னடத்துலாம் கேட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு நீ பந்து நின்றாக நின்று நீனக்காக தந்து நீ செலாகாதீரா, இன்னும் எல்லாம் மெலடி டைப் சாங்ஸ் தான். ஆகையினால தான் இளையராஜாவுக்கு மெலடி டைப்பான இப்போ ஒரு குத்து பாட்டாக இருந்தால் கூட மெலடி இருக்கும். மெலடி இருக்கும் சோம பாடி பாருங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேர் வாழ்க்கை உங்களை நம்பி. நான் அந்த மெலடி அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேண்டாம். நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகுறீங்க. ஆமா, மலேசியா வாசுதேவன் சார் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த எப்படி சார் நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆனது? அந்த கூட்டணி வேற அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் பாக்யராஜ் சார், டைரக்டர் ஆகிறாரு, நீங்கள் வந்து இங்கே வந்து வர்றீங்க. ஒன்றும் இல்லை சார், யாரும் இந்த தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது. நம்மளும் உட்காந்துருந்து கிட்டார் வச்சுட்டு ஒரு 175 ரூபாய்க்காக கடைசி வரைக்கும் பாருங்கள். 175 ரூபா 175 ரூபா வாசிக்கிறதுக்கு கம்போஸ் எனக்கு. மற்றவங்க வந்து கிட்டார் வச்சாங்கன்னா 100-125 ரூபா. நான் கம்போஸிங்கை சேர்த்து போகிறனால 50 ரூபீஸ் ஜாஸ்தி. அண்ணன் கூட அவ்வளோதாங்க பேமெண்ட்டை. ஒரு படத்துக்கே வந்து இளையராஜாவுக்கு 20,000 ரூபா. இப்போ சொல்கிறேன்னா இளமை ஊஞ்சலாடுறதுக்கு 7,500 ரூபா. நீங்கள் இவ்வளோ ஹிட் சாங்ஸ் கேட்குறீங்களா, அந்த 7,500 ரூபா அந்த படத்தை ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது. பாலாஜியும் அப்படி தான், இது ரொம்ப பட்ஜெட் படம், இது ரொம்ப கஷ்டராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தீபம் படத்துக்கெல்லாம் கம்மியாக தான் வாங்குறது. 7,000 ரூபா தான் வாங்கினாங்க. அது நமக்கு சம்பளம், இளையராஜாங்கிற மியூசிக் சம்பளம் ஆர்கெஸ்ட்ராக்கும் அவங்க கொடுத்துருவோம். எவ்வளோ பேர் அது பார்த்து போட்டுக்கப்பா, நீ பாட்டில் நிறைய போட்டுற போகிற அப்படிம்பாங்க. அது நம்ம பார்த்து போட்டு கரெக்டாக போட்டு இது பண்ணிக்கலாம். அப்படி தான் வாழ்ந்தோம். இப்போ தான் மொத்தமாக ஒரு பாட்டுக்குள்ளன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்களே தவிர அந்த காலத்தில் அப்படி இல்லை. இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார், நான் வந்து கிட்டாரிஸ்டாக இருக்கேன், பாட்டும் எழுதிட்டுருக்கேன். பாரதிராஜா வந்துட்டு பாட்டு எழுதி சொன்னார், சரண்டு பாட்டு எழுதி செந்தூர் பூவேன் பாட்டு எழுதி சும்மா தான். அது டியூன் பண்ணும்போது என்ன ஒன்றா, செந்தூர பூவேன்னு ஒரு பூவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பூவே இல்லை, அது அந்த நேரத்தில் வந்துச்சு. அது பூவே இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரியாது, நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ அது கொஞ்சம் பாப்புலரானதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், செந்தூர் பூனையாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லையாடா இன்னொன்னா அந்த மாதிரி பூவே கிடையாது. அந்த நேரத்தில் திங்க் பண்ணோன்னா வந்தது யார், எனக்கு ஜெயசுதாஸ் சொன்னார். ஜெயசுதாஸ் நானும் ரொம்ப அவர் குருஜி பயங்கரம். அவர் வந்து என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஒரு 10 பாட்டை கொடுத்து இதுக்கு வந்து டியூன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சாங் கொடுத்தார், வால்யூம் 6 அதோட பேர். கார்த்திகை அதிகாலை உதித்ததங்கே உத்திரனா, உதித்ததங்கே ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் சுவாமி சோரணம். வித்தியாசமாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது அப்போ அவர்கிட்ட கேட்டேன், செந்தூர் பூன்னு ஏதாவது இருக்குங்களா? செந்து ஏ இதுடா செந்தூர் பூ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. தெரியலங்க எனக்கு வார்த்தை வந்துச்சு, அது மாதிரி பூவே கிடையாது சொல்லி சொல்லி இது பண்ணாங்க. அது மாதிரி சும்மா அந்த வார்த்தைக்கு அளவுக்கு வர்றது. அது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தூர் பூவே நான் எழுதினேன், அதுக்கு போட்ட டியூன் 2 டியூனு. இன்னொரு பாட்டு வந்து திரிபுர சுந்தரிக்கு எழுதி வந்திருக்கோம், தன்னான அண்ணன் போட்ட டியூனு. அதை வந்து கவிஞர் எழுதுறாரு, நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் இந்த இந்த மாதிரி ஒரு லவ் சாங் வேணுன்னா அவர் செந்தூர கோலம்னு எழுதுறாரு. நான் வந்து செந்தூர பூவே எழுதியிருக்கேன், அவர் செந்தூர கோலம்னு எழுதுறாரு. அதே மாதிரி இன்னொரு மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னன்னு சொன்னால், பி மாதவனுடைய படம் ரவிச்சந்திரன் அவங்க ஆக்ட் பண்ண தொடுவது என்ன தேட்டில் வந்து அந்த அதில் வந்து நைட் மூடில் ஒரு சாங் இருக்கும், நேரம் இரவு நேரம்
இதுதானே உறவு நேரம்னு ஒரு செக்ஸ் மூல் சாங் ஒன்று வரும். இது வந்து கேஎஸ் கோபாலன் இதில் வந்து கற்பகம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்குது, மாதவனோட ஷூட்டிங், பி மாதவன், பி மாதவன் டைரக்ஷனில் அந்த படம். அப்போ எங்களை வர சொல்லிட்டாங்க, அங்கே வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் போய் அதை வந்து இப்போ ஜிகேவங்க அண்ணன் கூட போயிட்டுருக்கோம், நான் கிட்டார் வச்சுப்பேன், அண்ணன் தான் அசிஸ்டண்ட்டு போயிட்டோம். அப்போ தாலாரத்தாரே தரதான் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டு காட்டுக்காங்களேன் ஜிகேவி உடனே, ஏய் அமர் ஏதாவது வார்த்தை சொல்லடா உடனே, நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம் சொல்லிட்டு அவர் அதை வச்சு நேரம் இரவு நேரம் இதுதானே அந்த பல்லவி என்ன வந்துச்சோ அதை நான் பாடி காட்டிட்டு பாடியாச்சு. சரி நல்லாயிருக்கு சார், கவிஞர் வர சொல்லலான்னு கவிஞருக்கு ஃபோன் பண்ணுறோம். கவிஞர் என்ன பண்ணார், கேஸ் கவர் ஸ்டேடமா, அங்கே நான் வரமாட்டேன், கற்பக ஸ்டேடத்தில் நான் வரமாட்டேன், அவங்க நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு கற்பக ஸ்டேடியோ வரமாட்டேன்ட்டார். அப்புறம் நாங்கள் பெட்டி போட்டுக்காக தூக்கிட்டு கவிதா மண்டபம் இல்லைங்களா நம்ம இதில் இருக்க ஆழ்வப்பட்டு ஆழ்வப்பட்டு அங்கே வந்துட்டு அங்கே உட்காந்து அந்த கலா மண்டபத்தில் உட்காந்து அவருக்கு சுச்சுவேஷன் சொல்லி என்ன சுச்சுவேஷன்னு இந்த நைட் மூட்ஸ் அங்கே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விரக்தியில் இருக்கா, விரகதாபத்தில் இருக்கா, அந்த நேரத்தில் பாடுற மாதிரி ஒரு சாங். ஆசிய கொஞ்சம் கேவி என்னன்னா ஒரு தரா நாங்கள்லாம் பாடுறோம் தரா நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம் கரெக்டாக ரெண்டு வார்த்தையும் எல்லாம் பழுதுனா அப்படின்னாங்க. மாதம் ஒன்று என்னது என்னாச்சு உங்களுக்கு என்னென்னா, இல்லை நீங்கள் வந்து இப்போ வர்றதுக்கு முன்னால் நாங்கள் டியூன் பண்ணும்போது இதுக்கு ஒரு டூப் வேர்டு வேணும்னு அமரை எழுத சொன்னோம், அமர் இதுதான் எழுதினார் என்னோடனே இதுதான் வரும், அதுதான் கரெக்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு இன்னும் பெருமை. அதே நேரத்தில் இளையராஜாட்டை வந்து என் பாட்டில் ஏதாவது மாற்றிக்கணும்னா அமர் இருக்கான் மாற்றிக்கோ வேறு, அந்த நேரத்தில் வந்து ஒரு கவிஞர் பாட்டு எழுதினார்னா அவங்க வந்து அங்கே ரெக்கார்டிங் தேட்டருக்கு வரணும், ஏன்னா அந்த பாடகர்களுக்கு அந்த வார்த்தை வரலன்னு சொன்னால் வேறு வார்த்தை சொல்லணும், அது அந்த பொறுப்பு எனக்கு கவிஞர் கொடுத்துட்டார். அந்த இடத்துல பஞ்சாயத்தில் தான் வரணும், இல்லை கண்ணப்பம் வரணும், அது வந்து அவங்க ரெக்கார்டிங்கில் உட்காரணும். நான் இருக்கிறனால அண்ணன் இளையராஜாட்டை மட்டும் அவங்க அமர்க்கா மாற்றுக்குவான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பாக்யராஜ் கூட பண்ணாங்க, பாக்யராஜ் கூட பண்ணல, ஃபஸ்ட்டு வந்து மலர்வெளியில் அவ்வளோ மல்லிகைன்னு ஒரு படம் வந்து மலேசியா வாசுதேவன் ஒரு கதை எழுதிட்டான், யாரோ ஊர்லேருந்து உடுமலைப்பேட்டிலையும் பழனியிலேருந்து ரெண்டு பேர் வந்துட்டு படம் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க, அமைக்கிட்டாங்க ரெண்டு பேரும், ஏய் எங்கள்கிட்ட கதை இருக்குவா நல்லா இது இருக்குது இப்போ பண்ணிடலாம். மலேசியா வாசகன் கதை, அவரே தான் அதில் வந்து ஃபாதர் கேரக்டர், சிவாஜி மாதிரி ஒரு கேரக்டர், அவர் இன்னொரு பையன் இந்த விஜய்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட சாய் மாமா அவங்களாம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு எங்கிட்ட மியூசிக் வந்து கேட்குறாங்க, ஏய் நீ மியூசிக் ஏய் எனக்கு ரெண்டா தெரியும் மியூசிக் என்ன பண்ணிக்கலாம்டா உடனே வாச சொல்கிறான், ஏ அதெல்லாம் பண்ணிக்கலாம்டா நீ பேசாமல் விட்டுறேன் சரிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி இப்போ மலர்கள் மல்லிகை திரைப்படம் தயாராகிறது இளையராஜா சகோதரர் கங்கைமரன் வந்து இசையமைக்கிறார் இசையமைப்பாளர்கள்னு போட்டான். எங்கள் அண்ணனுக்கு பொத்துக்கிட்டு வர்றது கோவம், மறுநாள் போய் நான் ரெக்கார்டு தேட்டரில் கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ எனக்கு போகிறேன், போய் ரெக்கார்டு தேட்டரில் போகிறேன், போனோன்னா போய் கிட்டார் வசக்கி உட்காறான், ஏ என்னடா ரெண்டா தெரியும் மியூசிக்கை பற்றி, ஆ என்ன மியூசிக் பண்ணுற மாதிரி கிட்டார் வச்சு வெளியே போட்டார், கிட்டாரை வச்சுட்டு வெளியே போய்ட்டு ஜாலியாக வந்தாச்சு வந்தாச்சு வெளியே வந்து உட்காந்து கிட்டார் அது இப்படி ஆகிப்போச்சு. இந்த ஷாக்கிலையோ அழுகுறதையோ அவெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, பேசாமல் வச்சேன், என்ன இது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குன்றது தான் வெளியே வந்து நிற்கிறேன். ஜிகேவி வந்தார், ஜிகே வெங்கடேஷ் வந்தார், இந்த என்னடா வெளியே நிற்கிறேன் என்னன்னா, இல்லைண்ணா என்ன கிட்டார் வச்சுட்டு வெளியே போக சொல்லிட்டு அந்த படம் ஒன்று புக் ஆச்சுல அது பேப்பரில் நியூஸ் பார்த்ததும் வந்து நீ வா அப்படின்னு கையை போய் சொல்லிட்டு போய் எல்லாரும் பண்ணாலும் ஏடா மடையண்ணா நீ வந்து நான் மியூசிக் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டாக இருக்கும்போது நீ மியூசிக் ஆடுறோம் ஒன்றா வரட்டானா ஏன் உனக்கு இவன் இல்லைன்னா எவனாவது பண்ண போகிறான் அதுக்கு அவன் பண்ணிட்டுவேன் இன்னொன்னே இப்போ சரண்ட் அவர் ஒன்றும் போய் அவர்கிட்ட பேச மாட்டார் பேச அவன் கம்மன் நிற்கிறார் போடா நீ போய் உட்காடுறான் இன்னொன்னே சரிட்டு பேசாமல் விட்டாச்சு. அப்படியே அந்த கிட்டார் இருக்குது அதை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தவன் தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கிட்டார் வாசிக்கிறதுக்கு நீங்கள் போகல மறுபடியும் பிச்சு கிச்சு எனக்கு படம் படம் இவருக்கு எக்கச்சக்க படம் வந்துச்சு அவருக்கு படங்கள் குறைஞ்சி போச்சு அண்ணனுக்கு அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ பாக்யராஜ் சோர்லா சித்தாரங்கள் வந்தவொடனே சூரிய சித்திரங்கள் ஃபஸ்ட்டு நான் மியூசிக் பண்ண படம் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை அதுக்கப்புறம் தான் இந்த படம் அதுக்கப்புறம் பற்ற படம் நிறைய படம் பண்ணியாச்சு 170 படமும் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைரக்ஷனில் வந்தீங்களா சார்? ஆமாம் அது ஒரு தனி ஜோனர், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஜோனர். ஆமாம் அது அடுத்த வாரம் தொடர்